Welcome to all. This is our new chapter 5 numerical methods. First of all, numerical methods na enna adoda introduction paathiralam. Numerical analysis is a branch of mathematics. Mathematics la oru branch da namba numerical analysis nu solluvom. Adukana methods numerical methods nu sollalam. Adu enna branch na namba idhukku munadi padichirupom. Sets and function, matrix, integration, differentiation. இது போல numerical analysis mathematics ல ஒரு branch which leads to approximate solution by repeated applications of four basic operations of algebra. நம்ம numerical analysis solve பண்ண போறோம்னா நிறைய formulas தெரிஞ்சிருக்கணும், நிறைய புது method இது போல எதுவுமே தேவையில்லை. Four basic operations of algebra: addition, subtraction, multiplication and division. இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சாலே போதும், நியூமெரிக்கல் அனாலிசிஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட், தி நாலேஜ் ஆஃப் ஃபைனட் டிஃப்ரென்ஸ் இஸ் எசென்சியல் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் நியூமெரிக்கல் அனாலிசிஸ். நியூமெரிக்கல் அனாலிசிஸுக்கு ஒரு மெயின் பாயிண்ட் என்னவா இருக்குன்னா ஃபைனட் டிஃப்ரென்ஸ். ஃபைனட் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெளிவாக தெரிஞ்சாலே நியூமெரிக்கல் அனாலிசிஸை ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும். ஃபைனட் டிஃப்ரென்ஸ்னு என்னென்னா, ஃபைனட் நம்பர்ஸை நமக்கு மைனஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 15, இது நமக்கு கொடுத்துருக்கிற ஃபைனட் நம்பர்ஸ். இதை நம்ம 2 நம்பராக செலக்ட் பண்ணி இதை நமக்கு மைனஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். 10 - 5, 15 - 10, இதான் நம்மளோட ஃபைனட் டிஃப்ரென்ஸ். ஃபைனட் நம்பர்ஸ், அதுக்கான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும், நியூமெரிக்கல் அனாலிசிஸ்க்கு தேவையான நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஜஸ்ட் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ஆர் நியூமெரிக்கல் மெத்தட்னா மேத்தமேட்டிக்ஸில் ஒரு பிரான்ச். இதை நம்ம கற்றுக்கணும்னா நமக்கு ஃபோர் பேசிக் ஆப்ரேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தெரிஞ்சாலே போதும், நம்மளால் அது ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். தென் இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம 12th என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தி ஃபைனட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபைனட் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, அதை லேர்ன் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபைனட் டிஃப்ரென்ஸ்னால் ஃபைனட் நம்பர்ஸ், நமக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும். ஜஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸ் தெரிஞ்சாலே நம்ம அதை என்னென்னு சொல்லலாம், ஃபைனட் டிஃப்ரென்ஸ். தென் ஹவு டு ஃபைன் தி பாலினாமியல் யூஸிங் ஃபைனட் டிஃப்ரென்ஸ். ஃபைனட் டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாலினாமியில் ஃபைன் பண்ண முடியும். நம்ம 10th கிராஃப் யூஸ் பண்ணியிருப்போம். y = x² ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம எக்ஸுக்கு -4 to +4 வரைக்கும் வேல்யூ அப்ளை பண்ணி அதன் மூலமாக ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். தென் அதை வச்சு ஒரு கிராஃப் வரைய போகிறோம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம டேபிள் ஃபைன் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டேபிள் கொடுத்துருவாங்க. அந்த டேபிளை யூஸ் பண்ணி அந்த கர்வோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ், ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதை யூஸ் பண்ணி டேபிள் ஃபைன் பண்ணுவோம். பட் 12th என்ன பண்ண போகிறோன்னா டேபிளை கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். தென் 3rd பாயிண்டில் ஹவு டு ஃபைன் தி ரிலேஷன்ஸ் பிட்வீன் தி ஆப்ரேஷன்ஸ். தென் இந்த ஃபைனட் டிஃப்ரென்ஸில் நம்ம 2-3 ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம், அதுக்கான ரிலேஷன் என்ன. How to find the missing terms. ஒரு டேபிளை பார்த்தீங்கன்னா ஒரு 5 terms கொடுத்துட்டு அதில் ஒரு டேர்ம் மட்டும் மிஸ்ஸிங் டேர்மாக கொடுத்துருப்பாங்க, ஆர் 1 or 2 terms மிஸ்ஸிங் டேர்ம்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளில் இருக்கிற மிஸ்ஸிங் டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் ஹவு டு இன்டர்புலேட் தி வேல்யூ ஆஃப் ஏ கிவன் சீரீஸ் யூட்டிங் நியூட்டன்ஸ் இன்டர்புலேஷன் ஃபார்முலா. நியூட்டன்ஸ் இன்டர்புலேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சீரீஸ் ஃபைன் பண்ண போகிறோம். தென் ஹவு டு அப்ளை தி லெக்லாரன்ஜ் இன்டர்புலேஷன் ஃபார்முலா. லெக்லாரன்ஜ் இன்டர்புலேஷன் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த ரெண்டு கான்செப்ட் நமக்கு முக்கியமான கான்செப்ட். ஹவு டு இன்டர்புலேட் தி வேல்யூ ஆஃப் ஏ கிவன் சீரீஸ் யூஸிங் நியூட்டன் இன்டர்புலேஷன் ஃபார்முலா. தென் செகண்ட் பாயிண்ட்டில் லெக்லாரன்ஜ் ஃபார்முலா. இந்த பாயிண்ட்ஸை நம்ம சாப்டர் 5 படிக்க போகிறோம். 5.1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் ஃபைனட் டிஃப்ரென்ஸ்னால் என்ன. கன்சிடர் ஏ ஆர்குமெண்ட்ஸ் x1, x0, x1, x2, xn. இது எல்லாத்தையும் நம்ம ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த என்ட்ரிஸ், அந்த எக்ஸெல்லாம் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிற என்ட்ரிஸ் வேல்யூஸை y0, y1, then y2, xn. x0 அப்ளை பண்ணி ஃபைன் பண்ண வேல்யூவை y0 ஆகும், x1 அப்ளை பண்ணி ஃபைன் பண்ண வேல்யூவை y1 ஆகும், x2 அப்ளை பண்ணி ஃபைன் பண்ண வேல்யூவை y2, xn அப்ளை பண்ணி கண்டுபிடிச்ச ஆன்சரை yn எடுத்துக்கலாம். தென் கிவன் ஃபங்க்ஷன் y = f(x). தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் அச்சீஸ் லென்த்தை எடுத்துக்கலாம். அந்த லென்த்தை நம்ம எல்லாம் x கூட ஆட் பண்ணுறோம், x0 then x0 + h.
தென் அகெயின் ஒரு ஹெச்சை ப்ளஸ் பண்ணும்போது எக்ஸ் நாட் ப்ளஸ் டூ ஹெச் தென் எக்ஸெட்ரா என் டைம்ஸ் நம்ம ஹெச் ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸ் நாட் அது கூட ஒரு ப்ளஸ் ஹெச், தென் அகெயின் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் கூட ஒரு ப்ளஸ் ஹெச். இதே போல் நம்ம ஹெச்சை ஃபுல்லாக எங்கே ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். தென் இதுக்கு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது எக்ஸ் நாட்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் தென் எக்ஸெட்ரா, எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச். ஹியர் வி ஸ்டடி சம் ஆஃப் தி ஃபைனட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஃபங்க்ஷனுக்கு ஃபைனட் டிஃப்ரென்ஸ். நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னென்னா ஃபைனட் டிஃப்ரென்ஸ், அதை யூஸ் பண்ணி பாலினாமியல் ஃபைன் பண்ண போகிறோம். தென் இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர், பேக்வர்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர் அண்டு ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன தெரிஞ்சாவனா ஃபைனட் டிஃப்ரென்ஸ்னா ஜஸ்ட் ஆஃப் ஆல் வெறும் மைனஸ் பண்ண போகிறாங்க எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸெட்ரா எக்ஸ்என், அதை யூஸ் பண்ணி வர வேல்யூ ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் டூ தென் எக்ஸெட்ரா ஒய்என். ஃபைனட் டிஃப்ரென்ஸ்னா வந்திருக்கிற எல்லா ஒய்யோட வேல்யூஸும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், இது ஃபைனட் டிஃப்ரென்ஸ். அதில் எத்தனை டைப் இருக்குன்னா ஃபஸ்ட் டைப் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர், தென் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் அண்டு ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட் இதில் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்னா டெல்டான்னு சொல்லுவோம், டெல்டாவை எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறோமோ இப்போலாம் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர். இதே போல் பேக்வேர்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த டெல்டாவை ரிவர்ஸ் பண்ண மாதிரி ஒரு சிம்பிளை யூஸ் பண்ண போகிறோம், அது பேர் நெப்லா. இப்போ டெல்டான்றது ஃபார்வேர்டுக்கும் நெப்லான்றதை பேக்வேர்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டுனா என்னென்னா ஃபஸ்ட் நமக்கு ஃபைனட் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுவோம், ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸெட்ரா ஒய் என்ன, ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், தென் இதே போல் ஒய் த்ரீ மைனஸ் ஒய் டூ, தென் ப்ரீவியஸ் டேர்ம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். அதே போல் இங்கே செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் ஒரு டேர்ம், தென் அதோட ப்ரீவியஸ் டேர்ம் கூட மைனஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஃபைனட் டிஃப்ரென்ஸ். தென் ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், ஒய் த்ரீ மைனஸ் ஒய் டூ. இப்பயுமே பெரிய நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர், இது என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்வேர்டில் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். இது எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட்டை டெல்டா ஒய் நாட்னு எடுத்துப்போம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறேன் ஒய் நாட் ஒய் ஒன். ஃபார்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட்னா அதை டினோட் பண்ணும்போது டெல்டான்றது ஃபார்வேர்டுக்கு சிம்பிள் ஒய் நாட்னு யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்பர். அதே போல் இங்கே ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன்னா அதை டினோட் பண்ணும்போது டெல்டா ஒய் ஒன்னு எடுத்துக்கணும் ஃபஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் இங்கே ஒய் த்ரீ மைனஸ் ஒய் டூனா அதை டினோட் பண்ணும்போது டெல்டா ஒய் டூ தென் எக்ஸெட்ரா டெல்டா ஒய் என் மைனஸ் ஒன். இது ஃபார்வேர்டுக்கு, பேக்வேர்டுக்கு அப்படியே ரிவர்ஸாக மாறும். சரி மைனஸ் பண்ணும்போது ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் தான், பட் இங்கே எழுதும் போது டெல்டா எது பெரிய நம்பரோ அந்த பிக்கர் நம்பர் எடுத்துப்போம். இங்கே என்ன பண்ணுவோம் ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட், ஃபார்வேர்டை பொறுத்த வரைக்கும் டெல்டா ஒய் நாட்டாக எடுத்துக்கிட்டோம், பேக்வேர்டை பொறுத்த வரைக்கும் டெல்டா ஒய் ஒன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னென்னா இந்த சிம்பிளுக்கு பேர் டெல்டா, டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா டெல்டா ஒய் நாட் ஈக்குவல் டு ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட். இப்போ ப்ரீவியஸ் சிம்பிள் ஒய்யில் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் ஜென்ரலாக யூஸ் பண்ணிட்டாங்க எஃப் ஆஃப் எக்ஸு. இது நம்ம ஒன்னாக இருக்கலாம் டூவாக இருக்கலாம் த்ரீயாக இருக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னா ஒன்று இங்கே கூட இருக்க போகுது. இதே இப்போ டெல்டா ஒய் ஒன்னுனா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று ஹெச்ன்ற நம்பரை ப்ளஸ் பண்ணியிருக்கோம், ஒன் இங்கே டூ ஒரு ஒன்றை ப்ளஸ் பண்ணிட்டோம், கூட வரும்போது இங்கே ஸ்மால் நம்பர் அதே போல் இங்கே ஸ்மால் நம்பர். இதுதான் நமக்கு தேவையான மெயின் ஃபார்முலா டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். மைனஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் படிச்சிருப்போம், ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ்னா ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட்னா டெல்டா ஒய் நாட், இது ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். அதே போல் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன்னா டெல்டா ஒய் ஒன், இது ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். தென் செகண்ட் டிஃப்ரென்ஸ்னால் அகெயின் இதை மைனஸ் பண்ண போகிறோம், டெல்டா ஒய் ஒன் மைனஸ் டெல்டா ஒய் நாட், இது நமக்கு செகண்ட் டிஃப்ரென்ஸ்னால் டெல்டா ஒய் ஒன் மைனஸ் டெல்டா ஒய் நாட், அதோட ஆன்சர் டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட். டெல்டா ஒய் டூ மைனஸ் டெல்டா ஒய் ஒன் தென் டெல்டா ஸ்கொயர் ஒய் ஒன், இது நமக்கு செகண்ட் டிஃப்ரென்ஸ். அப்போ தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுவோம், இதை மைனஸ் பண்ண போகிறோம், டெல்டா ஸ்கொயர் ஒய் ஒன் மைனஸ் டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட், இது நமக்கு தேர்ட் டிஃப்ரென்ஸ். இதே போல் மைனஸ் பண்ணிகிட்டே போக சிமிலர்லாக தேர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதே போல் நம்ம எந்த டிஃப்ரென்ஸ் வரைக்கும் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ நமக்கு சாப்டர் ஃபைவ் நியூமெரிக்கல் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைனட் டிஃப்ரென்ஸ். ஃபைனட் டிஃப்ரென்ஸில் த்ரீ பாயிண்ட் இருக்குது,
forward difference, backward difference, then shifting operator. First number two concept forward and backward. Forward பொறுத்தவரைக்கும் டெல்டா யூஸ் பண்ணுவோம், பேக்வேர்டை பொறுத்து நெப்ளா யூஸ் பண்ணுவோம். எப்படி இங்கே ஃபார்வர்ட் டேபிளை ஃபார்ம் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா எக்ஸையும் எடுத்துக்கலாம், தென் ஒய் எடுத்துக்கலாம். டெல்டா ஒய்னா ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ், டெல்டா ஸ்கொயர் ஒய்னா செகண்ட் டிஃப்ரென்ஸ், டெல்டா பவர் த்ரீ ஒய்னா தேர்ட் டிஃப்ரென்ஸ், டெல்டா பவர் ஃபோர் ஒய்னா ஃபோர்த்து, தென் டெல்டா பவர் ஃபைவ் ஒய்னா ஃபிஃப்த் டிஃப்ரென்ஸ். இதே போல் நம்மளால் எந்த டிஃப்ரென்ஸ் வரைக்கும் ஃபைன் பண்ண முடியும். ஃபஸ்ட் இங்கே எப்படி ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைன் பண்ணலான்னா, ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட் வேல்யூ இங்கே டெல்டா ஒய் நாட் ஃபஸ்ட்டு வேல்யூ எழுத போகிறோம். தென் இங்கே ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டெல்டா ஒய் ஒன், ஒய் த்ரீ மைனஸ் ஒய் டூ டெல்டா ஒய் டூ, ஒய் ஃபோர் மைனஸ் ஒய் த்ரீ டெல்டா ஒய் த்ரீ, இன்னும் ஒய் ஃபைவ் மைனஸ் ஒய் ஃபோர் டெல்டா ஒய் ஃபோர். அதே போல் செகண்ட் டிஃப்ரென்ஸ் டெல்டா ஒய் ஒன் மைனஸ் டெல்டா ஒய் நாட் டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் செகண்ட் டிஃப்ரென்ஸில், டெல்டா ஒய் டூ மைனஸ் டெல்டா ஒய் ஒன் செகண்ட் டிஃப்ரென்ஸில் டெல்டா ஸ்கொயர் ஒய் ஒன். அதே அகெயின் இங்கே தேர்ட் டிஃப்ரென்ஸில் டெல்டா ஸ்கொயர் ஒய் ஒன் மைனஸ் டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் இங்கே தேர்ட் டிஃப்ரென்ஸ். தென் அகெயின் இங்கே டெல்டா த்ரீ ஒய் ஒன் மைனஸ் டெல்டா த்ரீ ஒய் நாட் தேர்ட் டிஃப்ரென்ஸ். தென் இதே போல் நம்ம ஒவ்வொரு டேர்மாக இங்கே டூ டூ டேர்மாக எடுத்து மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி ஃபஸ்ட் டேர்மாக டெல்டா சேர்த்து இதனால் இது ஃபார்வர்ட் டேபிள். தென் இதே போல் இப்போ பேக்வேர்ட் டேபிளில் ஜஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா டெல்டான்னு யூஸ் பண்ணியிருப்போம், டெல்டாவுக்கு போல எங்கே நெப்ளா யூஸ் பண்ண போகிறோம் சேம். அதே போல் மைனஸ் பண்ணுறது டெல்டா ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட்னா எழுதும் போது நம்ம பிகர் நம்பர் எழுத போகிறோம், நெப்ளா சிம்பிள் எடுத்துக்கிட்டு ஒய் ஒன், நீங்கள் நெப்ளா சிம்பிள் எடுத்துக்கிட்டு ஒய் டூ. சேம் இங்கே டேபிள் ஃபார்ம் பண்ண போதும் எக்ஸ்எஃப்எல்லாம் எடுத்துக்கலாம், ஒய்எஃப்எல்லாம் எடுத்துக்கலாம், நெப்ளா ஒய் நெப்ளா ஒய் ஸ்கொயர் ஒய் நெப்ளா டெல்டா நெப்ளாஸ் கியூப் ஒய் நெப்ளா பவர் ஃபோர் ஒய். மைனஸ் பண்ணும்போது சேம் இங்கே ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட்னா நெப்ளா ஒய் ஒன் பிகர் நம்பர். அகே நீங்கள் செகண்ட் டிஃப்ரென்ஸுங்க அதே போல் நெப்ளா ஒய் டூ மைனஸ் நெப்ளா ஒய் ஒன்னா செகண்ட் டிஃப்ரென்ஸ் நெப்ளா ஸ்கொயர் ஒய் டூ, தென் பிகர் நம்பர் எடுத்துக்க போகிறோம் மைனஸ் பண்ணி. என்ன டிஃப்ரென்ஸ்னாங்க ஃபார்வர்ட் டேபிளில் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே என்னென்னா நெப்ளா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச். ஆர் நம்ம சிம்லராக கண்டெயின் பண்ணும்போது டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே இங்கே நெப்ளா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். டெல்டா பொறுத்த வரைக்கும் ஸ்மால் நம்பர் எடுத்துப்போம். இப்போ ஒய் டூ ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட்னா எழுதும் போது டெல்டா ஒய் நாட்னு எழுதுனா டெல்டா, இதே ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட்டுக்கு நெப்ளா ஒய் ஒன் எழுத போகிறோம். இது பேக்வேர்டு, இது ஃபார்வேர்ட், இது பேக்வேர்டு. ஸோ இங்கே ஒரே டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு இதில் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டரை டினோட் பண்ணும்போது ஏன்னு எடுத்துக்கலாம். சரி, நமக்கு தேவையான ஃபார்முலா என்னென்னா இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச். நமக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும், இங்கே என்ன நம்பர் வருதோ அது கூட ப்ளஸ் ஹெச். இ இஸ் கால்டு ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர், இட் ஆல்சோ கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர். சப்போஸிங் இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச்னா கூட இன்னொரு ஹெச் ப்ளஸ் பண்ண போகிறோம், ஸோ டூ ஹெச்னு கிடைக்கும். ஸோ டூ ஹெச்னு வரும்போது அகெயின் ஒரு ப்ளஸ் ஹெச் த்ரீ ஹெச். ஜென்ரல் ஃபார்மில் இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஹெச் இஸ் ஏ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் ஸ்பேசிங். நமக்கு இதை மட்டும் தெரிஞ்சாலே போதும். சப்போஸ் இங்கே ஹெச் நமக்கு ஒன்று கொடுத்தாங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒன், ஹெச் நமக்கு டூ கொடுத்தாங்களா எக்ஸ் ப்ளஸ் டூ. இதில் யூஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். இப்போ இ ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அந்த இ இன்டூ இ ஆஃப் பிரிச்சுக்கலாம். தென் இங்கே இ இன்டூ இ ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த இ டாட் இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். தென் இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா இ பவர் என் ஒய் நாட் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம், என் ப்ளஸ் ஜீரோனா இங்கே ஒய் ஆஃப் என். சப்போஸ் இங்கே ஒன் வரும்போது இ பவர் என் ஒய் ஒன்னா ஒய் ஆஃப் என் ப்ளஸ் ஒன். ஸோ நமக்கு இதில் ஸ்மால் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது, அது எல்லாமே சம் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ சொல்லும் போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், ஜஸ்ட் இப்போ என்ன சொன்னோம் அது வந்துட்டு ரீகால் பண்ணிவிட்டு சம்மு நம்ம சால்வ் பண்ணும்போது தேவைப்படக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை ஜஸ்ட் ஒன்ஸ் தான் ஷார்ட்டாக ரீகால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா ஃபைனட் டிஃப்ரென்ஸ். ஃபைனட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இப்போ எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் தென் எக்ஸ் டூ எக்ஸெட்ரா எக்ஸ்என்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணி வர வேல்யூவை ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் டூ தென் எக்ஸெட்ரா ஒய் என். ஃபைனட் டிஃப்ரென்ஸ் மீன்
y1 minus y0, then y2 minus y1, then y3 minus y2. இத நம்ம finite difference னு சொல்லுவோம். இந்த finite differenceல 3 method இருக்கு. ஒன்னு forward difference operator, அதாவது delta னு சொல்லுவோம். forward difference operatorனா இத minus பண்ணி வரும்போது இதோட value நம்ம denote பண்ணும்போது delta y0 னு சொல்லுவோம். இந்த forward value எடுத்து எழுத போறோம். அது forward difference operator. ஜெனரலைஸ் பண்ணும்போது டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மெயின் பாயிண்ட். தென் பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்னா நெப்லான்னு சொல்ல போகிறோம். சேம் இங்கே ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட், அதை எழுதும் போது நெப்லா ஒய் ஒன் பேக்வேர்டில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டால் அது பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர். நெப்லா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். தென் இதில் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் ஈன்னு சொல்ல போகிறோம். இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் என்ன டிஃப்ரென்ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கூட நம்ம கூட ப்ளஸ் பண்ணால் போதும். இங்கே மீன்ஸ் நமக்கு இது இந்த த்ரீ மட்டும் தெளிவாக தெரிஞ்சாலே போதும். இப்போ அதை யூஸ் பண்ண மாதிரி வரக்கூடிய சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ்னா டெல்டா யூஸ் பண்ணுவோம், தென் செகண்ட் டிஃப்ரென்ஸ்னா டெல்டா ஸ்கொயர், தேர்ட் டிஃப்ரென்ஸ்னா டெல்டா பவர் த்ரீ. தென் அதே போல் பேக்வேர்ட்லையும் நெப்லானா ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ், தென் நெப்லா ஸ்கொயர்னா செகண்ட் டிஃப்ரென்ஸ், நெப்லா பவர் த்ரீனா தேர்ட் டிஃப்ரென்ஸ். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட் பார்த்துங்க. இந்த த்ரீ ரிசல்ட்டுமே நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரிசல்ட்டை இஃப் எம் அண்ட் என் ஆர் பாசிட்டிவ் நம்பர்ஸ், டெல்டா பவர் எம் டெல்டா பவர் என் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ரெண்டு பவர் இங்கே ப்ளஸ் பண்ணிக்கலாம். எப்படி பேஸ் காமனாக இருந்தால் பவரை ப்ளஸ் பண்ணுமோ அதேமாரி இங்கே பவரை ப்ளஸ் பண்ணிக்கலாம். தென் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு டெல்டா ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ். எப்படி நம்ம டிஃப்ரென்சியேஷனில் யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ சேம் இங்கே அதே மாதிரி தான். டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்னா ஃபஸ்ட் இங்கே டிவைடில் ஜி ஆஃப் எக்ஸ், தென் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், தென் நியூமரேட்டரில் ஜி ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ், தென் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டு டெல்டா ஜி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இ யூஸ் பண்ணி மாதிரி வரக்கூடிய ஃபார்முலாஸ் இ ஆஃப் எஃப் ஆஃப் ஒன் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸெட்ரா எஃப் ஆஃப் என் எக்ஸ். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் இ வந்து நமக்கு பிராக்கெட் ஆஃபில் என் ஃபங்க்ஷன் வரும்போது அந்த எல்லா ஃபங்க்ஷன் நம்மளால் செப்பரேட்டாக எழுத முடியும். இ ஆஃப் எஃப் ஆஃப் ஒன் ப்ளஸ் இ ஆஃப் எஃப் ஆஃப் டூ தென் எக்ஸெட்ரா இ ஆஃப் எஃப் ஆஃப் என். செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் இ ஆஃப் சி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் வரும்போது அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம அவுட் சைடில் எடுத்துடலாம். சிமி செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம டெல்டாக்கு எப்படி யூஸ் பண்ணமோ அதே போல் இங்கே இ பவர் ஆஃப் எம் இ பவர் ஆஃப் என் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இ பவர் ஆஃப் என் அவுட் சைட்லையும் இ பவர் ஆஃப் எம் இன் சைட்லையும் எடுத்துக்கலாம். தென் பேஸ் காமனாக இருக்கும்போது பவரை ப்ளஸ் பண்ணலாம். தென் என் இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர், தென் இ பவர் ஆஃப் என் இ பவர் ஆஃப் மைனஸ் என்னா ப்ளஸ் பண்ணும்போது என் மைனஸ் என் ஜீரோ எனி திங் பவர் ஜீரோ ஒன் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் நமக்கு வேல்யூவாக கிடைக்கும். தென் மெயின் ப்ராப்பர்ட்டி இ பவர் ஆஃப் என் ஒய் நாட் ஈக்குவல் டு ஒய் பவர் ஆஃப் என் என் ப்ளஸ் நாட்னா நமக்கு என்னென்னு கிடைச்சிடும். இது நமக்கு மெயின் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். இல்லை சில விடுபட்டு இருந்தால் ப்ராப்ளம் பார்க்கும்போது நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம சம்மளை யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ராப்ளம் யூஸ் பண்ணும்போது சில குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்தணும் ஜஸ்ட் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிங்க. நம்ம ப்ராப்ளம் யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்கள் மெமரி பண்ணால் போதும்.